வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்டேஷன் ஓகே நார்மலாக நம்ம ஒன் டூ அப்படின்னு அந்த பாசிட்டிவ் நம்பர் அதை வந்து நம்ம எப்படி பைனரி ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதை அடிசன் சப்ராக்ஷன் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து இதில் வந்து ரெண்டே ரெண்டு பார்ட் இருக்குது சைன் மேக்னடியூட் இந்த ரெண்டு பார்ட்டு தான் இந்த சைன் அப்படின்றது என்னதுன்னா அதுதான் அது ப்ளஸ்ஸா மைனஸா பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடியது இந்த சைன் பார்ட் ஓகே மேக்னிட்யூட்கிறது நம்ம நார்மலான நம்பர் இப்போ ஃபைவ் வச்சிருந்தோம்னா ஃபைவ் அப்படின்ற நம்பர் வந்து இந்த மேக்னிட்யூட் பார்ட்டில் இருக்கும் அது அந்த நம்பர் வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றது சைன் பார்ட்டில் இருக்கும் ஓகேவா இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இதில் இந்த லாஸ்ட் இருக்கல மோஸ்ட் சிக்னிஃபிகெண்ட் பிட்ன்னு சொல்லுவோம் இதை இந்த லாஸ்ட் இருக்கிறத லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை விட்டுட்டு எம்எஸ்பியை விட்டுட்டு மற்றது எல்லாமே வந்து வேல்யூ நம்மளோட நம்பர் அதுதான் தான் சொல்லுவோம் இந்த லாஸ்ட் இருக்கில் இதை தான் சைன் பிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைன் பிட் இருக்கு இல்லையா இது ஜீரோவாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு ஓகே பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம் இந்த சைன் பீட் வந்து ஒன்னாக இருந்தது அப்படின்னா அதுதான் நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம் மிச்சம் இருக்கிற இது எல்லாமே நம்பர் இப்போ இது எல்லாமே ஒரு பைனரி நம்பர்னால் இது நம்ம டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா அதுதான் நம்மளோட நம்பர் நம்ம கொடுத்துருக்குற நம்பர் ஓகேவா இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இதை இங்கே கொடுத்துருக்கேன் சைன் பிட் வந்து ஒன்னாக இருந்தால் அது நெகட்டிவ்னு அர்த்தம் சைன் பிட் வந்து ஜீரோவாக இருந்தால் அது பாசிட்டிவ்னு அர்த்தம் இப்போது மைனஸ் ஃபோருக்கு நான் பிரச்சனை இருக்கேன் மைனஸ் ஃபோரை வந்து அதோடய பைனரி ஃபார்மேட் வந்து பாருங்கள் நார்மலாக நம்ம ஒன் ஜீரோ ஜீரோன்னு கொடுப்போம் இல்லையா இங்கே எட்டு டிஜிட்டில் எழுதியிருக்கிறதுனால நான் வந்து இங்கே முன்னாடி ஃபுல்லாக ஜீரோ போட்டுக்கிட்டேன் ஸோ இது மைனஸ் அப்படின்றதுனால இந்த லாஸ்ட்டு பிட் இருக்குது பாருங்கள் எட்டாவது எம்எஸ்பி பிட் அது வந்து ஒன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து ஃபோரோட வேல்யூ பைனரி வேல்யூ ஆனால் அந்த பிட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் ஃபோர் இந்த பிட்டு ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா இது மைனஸ் ஃபோர் இப்படி தான் வந்து நெகட்டிவ் நம்பரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவோட பைனரி ஃபார்மெட் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜீரோக்கு பதிலாக நம்ம ஒன் போடறணும் ஸோ ஆல்ரெடி ஒன் ஒன் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் போடுறோம் அதுதான் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா இப்போ நார்மலாக ஜீரோவாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ப்ளஸ் ஜீரோவாக மைனஸ் ஜீரோவா அப்படின்னா ஜீரோனால் எல்லாமே ஜீரோவாக இருக்கும் ஓகே மைனஸ் ஜீரோனால் லாஸ்ட் இருக்கிற இது பார்த்திங்களா இது மட்டும் ஒன்னாக இருக்கும் இதுதான் வந்து மைனஸ் ஜீரோக்குள்ள ரெப்ரசன்டேஷன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன பார்க்குறோம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா அந்த பைனரி நம்பரில் ஜீரோ எல்லாம் ஒன்னாக மாற்றிக்கிடணும் ஒன் எல்லாம் ஜீரோவாக மாற்றி விடணும் இதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஓகே

இப்போது டுவெல் அப்படின்றது டெசிமல் நம்பர் இது வந்து டெசிமல் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் டென் போட்டிருக்கேன் பேஸில் வரணும் பட் நான் டைப் பண்ணும்போது சேர்ந்தே வந்துருச்சு அது மாதிரி தான் இதுவும் பைனரினால் அதோட பேஸ் டூ இல்லையா அது வந்து கீழே வரணும் ஸோ அது ஜாயிண்டாக வந்துருச்சு இப்போ வந்து டுவெல் அப்படின்றதோட பைனரி ஃபார்மெட் வந்து ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஓகேவா இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னால் என்ன பண்ணுவோம் ஜீரோ எல்லாம் ஒன்னாகவும் ஒன் எல்லாம் ஜீரோ ஆவும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஸோ இங்கே ஒன் இருக்கிறதுனால தான் இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் இப்போது இந்த நம்பரோட ஒன்றை வந்து ஆட் பண்ணும் அப்படினா அப்படின்னா அதுதான் இந்த டுவெல்லோட டூஸ் காம்ப்ளிமெண்ட்டு இப்போ நம்ம இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்ச இந்த நம்பரோட ஒன்னை வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டென்னு ஜீரோ இங்கே போட்டோம் ஸோ ஒன்று வந்து கேரியில் மேலே போகும் ஸோ அந்த ஒன்று இந்த ஒன்றுன்னு கூட்டும் போது அதுவும் ஆன்சர் டென்னு ஸோ டென்னு லாஸ்ட் அடுத்து ஒன் கேரி வரும் அது இந்த ப்ளேஸில் வரும் ஓகே இப்போ இந்த டுவெல் அப்படின்றத டூஸ் காம்ப்ளிமெண்ட் எனது ஒன் சரி ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஓகே இதுதான் வந்து இதோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் ரேஞ்ச் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் த ரெப்ரஸன்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த சைன் அண்ட் மேக்னிடியூடுக்கு நார்மலாக நமக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் த நம்பர் ரெப்ரசன்ட் பை த சைன் அண்ட் மேக்னிட்யூட் கொடுத்தாங்கன்னா அதோடய ஃபார்ம்லாம் வந்து இது ஓகேவா மைனஸ் டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இது வரைக்கும் தான் வந்து இருக்கிறதா வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் த நம்பர் ரெப்ரசன்ட் பை த சைன் அண்ட் மேக்னிடியூட் டூஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு இந்த ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா இது வந்து உள்ளே போயிரும் மைனஸ் டூ என் மைனஸ் ஒன்லேருந்து மைனஸ் டூ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட்டோட ரெப்ரசன்டேஷன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்னால் என்ன அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேவா நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்டேஷன் தேங்க் யூ